ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு 2.10. டூ ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், டூ ரெசிஸ்டன்ஸை மொதல் சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம், அடுத்து பேரலல். அப்ப த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 15 ஓம் அண்ட் 56/15 ஓம் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ரெண்டு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 ஓமாக இருக்குது. பேரலில் கனெக்ட் பண்ணும்போது 56/15 ஓமாக இருக்குது. ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ். அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ் என்ன? அப்போ மொதல் என்ன எழுதிக்கிறேன், டேட்டாவில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம்னு கொடுத்துருக்கான். அதே இதை பேரலில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 56/15 ஓம்னு கொடுத்துருக்கான். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R2னு எடுத்துக்கலாம். அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? அப்போ மொதல் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது RS ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சீரீஸ்க்கு? R1 ப்ளஸ் R2. ஸோ ஆர்எஸ் வேல்யூ எவ்வளவு? 15ஆ? 15. இதை ஈக்குவேஷன் 1ஆக வச்சுக்கலாம். பேரலலுக்கு ஃபார்முலா என்னது? 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா, கீழே R1 R2, மேலே வந்து R1 ப்ளஸ் R2 அப்படின்னு வந்துடுமா? அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா RP 1/RP வந்து RP, R1 R2 கீழே இருக்கிறது மேலே போயிடும். R1 ப்ளஸ் R2ங்கிறது கீழே வந்துடும். RPக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 56/15. அப்போ 56/15 இங்கே வந்து என்னது? R1 R2. அப்போ R1 ப்ளஸ் R2ங்கிறது என்னது? 15. அப்போ R1 ப்ளஸ் R2ங்கிறதுக்கு பதிலாக 15. ஓகேவா? ஸோ இதில் இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிரும். அப்போ R1 R2 ஈக்குவல் டு 56 அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இதிலிருந்து R2 ஈக்குவல் டு 56/R1 அப்படின்னு ஒரு ரிசல்ட் எழுதிடுறேன். இதை எதில் யூஸ் பண்ணலாம்? யூஸிங் இன் ஈக்குவேஷன் 1னு போட்டுடலாமா? அப்போ ஈக்குவேஷன் 1ல போடுங்க. R1னா R2 இருக்க வேண்டிய இடத்துல 56/R1 ஈக்குவல் டு என்னது? 15. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே R1, இதில் R1 ஸ்கொயர் வந்துடும். ஒரு R1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 56 ஈக்குவல் டு 15. இந்த R1 எங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 15R1. 15R1 இந்த சைட் கொண்டு வாங்க. ஒரு குவாட்ரடிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றுங்க. மைனஸ் 15R1 இந்த சைடு வந்தா ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? சம் பண்ணால் மைனஸ் 15 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 56 வரணும். அப்போ -7 -8 அப்படிங்கிறத போட்டுடலாமா? அப்போ R1 ஸ்கொயர் ஈக்குவல் -8R -7R R1. இது ஃபேக்டரைஸ் மெத்தட், எளிமையான முறை. ஸோ மொதல் ரெண்டுலேருந்து காமனாக எதை எடுத்துடலாம்? R1 காமனாக எடுத்துட்டோம்னா R1 -8. அடுத்ததில் -7 எடுத்துட்டோம்னா இங்கே R1 -8.
உள்ள கொண்டு போங்க மைனஸ் 7R1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 7×8 56 அப்படிங்கிறது கிடச்சி போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, R1 மைனஸ் 8ங்கிறது ஒரு ஃபேக்டர், R1 மைனஸ் 7ங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போ R1க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, 8, 11, 7. ஃபஸ்ட்டு இஃப் R1 ஈக்குவல் டு 8 ஓம்னு எடுக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எடுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 என்னது, R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15ஆ? அப்போ R1னா 8 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15. அப்போ R2 ஈக்குவல் டு எவ்வளவு, 7 ஓம்னு வரும். ரெண்டாவது ரிசல்ட்டு, இப்போ வந்து இஃப் R1 வந்து 7 ஓம்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 7 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு எவ்வளவு, 15 வரும். அப்போ R2 ஈக்குவல் டு 8 ஓம். இந்த ரெண்டு ரிசல்ட்டில் எது எழுதினாலும் உனக்கு மார்க் இருக்குது. ஐடியா புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்?